Hi friends, welcome back to my channel, Malgi Vlog Summer. Tamil Nadu la flu fever nala baadhikkapattavanga pathina increase aayite poranga. அதாவது 1000 பேருக்கு மேல ஃப்ளூ ஃபீவர் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்னு ஹெல்த் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. எஸ்பெஷலா சென்னையில பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்பெஷலா வந்து குழந்தைங்களை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமா வந்து பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால இதை நினைச்சு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கேர் வந்து நம்ம பண்ணணும்னா கேரிங் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் நமக்கு வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறமா வந்து இந்த ஃபீவர் பாத்தீங்க அப்படின்னா நார்மலா குளிர் காலத்துல வர ஃபீவர் மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை நினைச்சு வந்து பயந்துடக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு நம்ம பயப்பட வேண்டாம், இது ஒன்று சிம்பிள் தான், ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த பாண்டிச்சேரியில் கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ளூ ஃபீவர் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு வரதுனால அவங்க ஸ்கூல்ஸ் கூட லீவ் விட்டுட்டாங்க. 1 to 8 standard வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் லீவ், அப்போ டில் 25th September வரைக்கும் லீவ் கூட விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல கூட ரொம்ப வேகமாக பரவிட்டு வருது. ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து இது பரவிட்டு வருது. ஸோ ஒரு ஃபீவர் போச்சுன்னா இன்னொரு ஃபீவர் வருது. ஸோ ஒன்று நமக்கு வந்துட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம எல்லாத்தையும் நம்ம க்ராஸ் பண்ணணும் இல்லையா, சக்ஸஸ்ஃபுல்லாக க்ராஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ அதனால் அதை நினச்சி நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆக்சுவலாக சிம்டம்ஸ் என்ன, இந்த ஃபீவருக்கு என்ன சிம்டம்ஸ் எல்லாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தலை வலிக்கும், அப்புறம் பாடி பெயினாக இருக்கும், தொண்டை வலிக்கும், காஃபு ட்ரை காஃபாக இருக்கும், அப்புறம் வந்து ஃபீவர் இருக்கும். ஸோ இது மாதிரி நார்மலாக எப்பயுமே இருக்கிற மாதிரி சிம்டம்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டுற வேண்டாம். இந்த மாதிரி சிம்டம்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் உடனே பக்கத்தில் இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுங்க. உடனே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுங்க. போயிட்டு நீங்கள் அங்கே சொன்னீங்க அப்படின்னா அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. மேக்ஸிமம் 3 days, 2 to 3 days இது கண்டிப்பாக சரியாயிடும். இதை நினச்சி நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஐயோ நமக்கு இது வந்துருச்சு, இந்த ஜுரம் இதுவாக தான் இருக்குமோ, நமக்கு ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயப்படக்கூடாது. பயப்படாதீங்க. பயப்படாமல் நீங்கள் இங்கே ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அதை க்யூர் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ உங்களுக்குன்னு இல்லாமல் பக்கத்தில் யாருக்காவது இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது சிம்டம்ஸ் தெரிஞ்சதுன்னு அவங்களுக்கும் தெரியாமல் ஏதாவது ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா நீங்களும் அந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன விஷயம், என்ன சிம்டம்ஸ், என்ன ஃபீவர், சில இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி நல்ல இன்ஃபர்மேஷன் தெரியாதவங்களுக்கு சொல்லுங்கள். அதுக்கப்புறமா முக்கியமாக என்ன விஷயம் அப்படின்னா தண்ணி குடிக்கிற தண்ணி பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டரை எடுத்துக்கோங்க. ஹாட் வாட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இனிமேல் வந்து ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. இது வரைக்கும் நான் ஹாட் வாட்டரே எடுக்கலைங்க, எனக்கு ஹாட் வாட்டர் குடிக்க பிடிக்காது, நான் இது வரைக்கும் குடிக்க மாட்டேன், நான் எப்போ வந்து நச்சில் வாட்டர் தான் குடிப்பேன், ஃப்ரிட்ஜ் தண்ணி தான் குடிப்பேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வேண்டாம். ஸோ பிகாஸ் நம்ம இப்போ இருக்க கண்டிஷனில் ஒரு நாள் என்ன வியாதி வருதுன்னு நமக்கு சொல்ல முடியல. அதனால நம்ம என்ன பண்ணால் எல்லாருக்கும் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் வீட்டில் எஸ்பெஷலாக குழந்தைங்களை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்த்துக்கோங்க. ஏன்னா அவங்க குழந்தைங்களுக்கு சொல்ல தெரியாது. ஸோ பக்கத்தில் இருந்து பார்த்துட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு இதுவாக இருந்தால் கூட பார்த்து நீங்கள் தான் வந்து அதை சரி பண்ணணும் இல்லையா. ஸோ அதனால் ஹாட் வாட்டர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் ஹாட் வாட்டரை இன்னிலருந்து குடிங்க. ஸோ நேற்று வரைக்கும் நீங்கள் குடிக்கல, ஹாட் வாட்டரே இல்லைன்னா பரவாயில்ல, பாஸ்டர்ஸ் பாஸ்ட் போட்டோம், இனிமேலேருந்து நீங்கள் ஹாட் வாட்டரே குடிங்க. எல்லாருக்குமே சொல்லுங்கள், அவங்களும் வந்து அவங்க ஹெல்த்தை பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீவர்லேருந்து நம்ம எல்லாருமே எஸ்கேப் ஆகணும். ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். ஸோ இதை தெரிஞ்சு நம்ம எல்லாருமே நடந்துக்கணும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன்.